கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக குளிரின் தாக்கம் குறைந்து வருகிறது. தற்போது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இதனால் கோடைக்காலம் மேலும் அதிக வெப்பத்துடன் காணப்படும். வறட்சி சற்று அதிகமாக இருக்கும் என கோவை வேளாண் பல்கலை கணித்துள்ளது. இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி காலநிலை இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இப்போ இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு குளிர் அந்த இதெல்லாம் நிலவிட்டு இருந்தது. இப்போ ஸ்கையில் வந்து கிளவுட் கவர்லாம் போய் ஓப்பன் ஸ்கை ஆயிடுச்சுங்க. இப்போ அதனால் டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நைட் டெம்பரேச்சர் 17 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. டே டைம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பகல் வேறு நேர வெப்பநிலை பார்த்திங்கன்னா 33 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இனி இந்த கோடை காலம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்கும், கொஞ்சம் வறட்சியாகவும் இருக்கும். ஆனா ஏப்ரல் மார்ச்சுக்கு மேல, மார்ச் மிடிலுக்கு மேல ஏப்ரல்ல கட்டாய கோடை மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பெல்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுமோ அப்ப கோடை மழை கட்டாயம் வரும். கோடை மழையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் வரும் அப்படின்னு நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது வந்து அந்தந்த இடத்துல நிலவக்கூடிய கால சூழ்நிலைகளை பொறுத்து கிளவுடு ஃபார்ம் ஆகி அங்கேயே வந்து ஒரு தண்டர் ஷவர் சொல்லக்கூடிய இடியோட கூடிய மின்னல் இடியோட கூடிய மழையா வந்து பொழிஞ்சிடும். பட் நம்மளுக்கு நார்மலா இந்த கோடை மழையில ஒரு 100, நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 120-130 மில்லிமீட்டர் வரைக்கும் கோடை மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குதுங்க. அது வரும், அது அதாவது 3 மாசத்துல. நான் சொல்றது மார்ச் 15 மேல ஏப்ரல் மே 3 மாசத்துல நம்மளுக்கு ஒரு 100-150 மில்லிமீட்டர் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. இந்த வருஷம் வந்து நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம எல்னினோ லானினா நியூட்ரல் இயர்னு 3 வகையா பிரிப்போங்க. இந்த வருஷம் இப்ப கணிச்சிருக்கிறது வந்து லானினா வருஷமா கணிச்சிருக்காங்க. லானினா வருஷத்துல தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்குங்க, வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பெய்யுங்க, சரிங்களா? அதனால் பெரிய தண்ணீர் பஞ்சம் அப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலிங்க. இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான இயராகவே இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய கணிப்பு. இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ரீசெண்டாக வேறு மழையெல்லாம் பேஞ்சு ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணீர் தேவை நம்மளுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதனால் இந்த வருஷம் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் இயராக இருக்குங்கிறதா எங்களுடைய கணிப்பு. எல்லா இடத்துலையுமே இப்போ அவேர்னஸ் க்ரியேட் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா போட்டிருக்கோம், அதாவது மழைநீர் சேகரிப்புக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா போட்டிருக்கிறோம். இப்போ ஈவன் ஒவ்வொரு வீட்லையும் கூட ரூஃப் டாப்ல இருந்து கூட மழைநீரை சேகரிக்கிறோம். இனிமேட்டு கட்ட போற வீடுகள் எல்லாத்துலயும் அது கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணதால நம்ம வந்து நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்லாம் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு 800-900 அடி வரைக்கும் போர் போட்டு அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தண்ணி இருந்துட்டு இருந்ததுங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து ஒரு 400-250 அடியிலேயே வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கிற லெவல்ல இருக்குங்க. இப்போ வந்து சேஃபர் சைட்ல தான் இருக்கோம் நம்ம. வடகிழக்கு பருவமழை சராசரியாக இருக்கும் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. கோவையில் முன்பு 800-900 அடி வரை போர் போட வேண்டிய அவசியம் இருந்தது. சமீப காலங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் 250-400 அடி உயரத்தில் தண்ணீர் கிடைப்பது கோவை மக்களுக்கு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கர ஸ்கேர்சிட்டியில் போகும்னு நினச்சோம். இப்போ நிறைய அமைப்புகள் என்ஜிஓஸும் இதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க, நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. எல்லாம் கூட்டு முயற்சி தாங்க, இது கூட்டு முயற்சியில் இந்த நீர்வளம் பாதுகாக்கிறது, அதே மாதிரி இந்த பொல்யூஷனை குறைக்கிறது, இதெல்லாம் டுவர்ட்ஸ் தட் இப்போ நல்லா போயிட்டுருக்கோங்க. இனிமேட்டு அதனால் வரக்கூடிய காலங்களில் பிகாஸ் ஆஃப் கிரேட்டர் அவேர்னஸ் நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை தான் எதிர்பார்க்கலாம். அறுவடை பண்ணி எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாயில், ஒரு 1-2 ரெயின்ஸ் நம்ம வந்து கோடையில் வந்தோடனே நம்ம எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு கோடை உழவு நம்ம அட்வொகேட் பண்ணிடுவோங்க. கோடை உழவு பண்ணிட்டோம்னா நம்ம அந்த மண்ணுடைய தன்மை, அதாவது களை கட்டுப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய் இதெல்லாம் வந்து அதோட சோர்ஸ் வந்து மண்ணில் இருக்கும் நிறையா, இது இந்த கூட்டுப்புழுவெல்லாம் மண்ணில் இருக்குங்க. அதெல்லாமே வந்து இந்த கோடை உழவு செய்கிறதால எக்ஸ்போஸ் பண்ணி விடுறதால நம்ம காக்கா அதெல்லாமே வந்து பறவைகள் கொத்தி எடுத்துகிட்டு போயிடும். அதனால பூச்சி நோய் தாக்குதலும் கோடை உழவு செய்கிறதால இதாகும். அது மட்டும் இல்லாமல் மண்ணை ஓப்பன் பண்ணி விடுறதால என்னாகும்னா உங்களுக்கு மழை வரும்போது அதோட இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை, அந்த மழை நீரை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு மழை நீர் வேஸ்ட்டாக அந்த நிலத்துலேருந்து ஓடி அடுத்த நிலத்துக்கு போகாமல் அந்த நிலத்திலேயே சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கும். அதனால கோடை உழவுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று, அதை வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். களை கட்டுப்பாடு, பூச்சி நோய் கட்டுப்பாடு, அதிக நீர் வந்து நிலத்துக்குள்ளே போய் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பாக இருக்கும். நீர்ப்பாசன வசதி இருக்குதோ அங்கே மட்டும்தான்
மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் நடக்குங்க. மித்தபடி வந்து நம்ம ஆடிப்பட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அடுத்த கிராப்புக்கு போவோம். கோடையில் மினிமம் சீசனல் கிராப் வந்து மினிமம் ஆக்டிவிட்டி தான் இருக்கும், பெரினியல் கிராப்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வருடாந்திரமாக இப்போ பல வருட பயிர்கள் இந்த தென்னை மா அப்புறம் வாழை இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பெட்டர் வந்து நம்ம மைக்ரோ இரிகேஷன் சொல்லக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் போயிடுறது பெட்டருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இப்போ இந்த இதில் போகும்போது ட்ரிப் இரிகேஷன்லலாம் போகும்போது நம்மளுக்கு வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சியும் ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லை நம்ம உரமும் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக கொடுக்க முடியும். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது இப்போ நாங்கள் விற்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது தரமான வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர் நீரில் கரையும் இதுங்க உரங்கள் அந்த அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து நீங்கள் அதில் ட்ரிப்பிலேயே கொடுத்துடலாம். இப்போ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 80% 85% மேலே இருக்கும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் தண்ணியில் கரைச்சி விட்டா போதும், நேராக போய் பிளான்ட் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் சொல்லக்கூடிய பசுமை கூட வாயுக்களை எவால்வ் பண்ணுறதோட அதுவும் குறையுது, எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேங்க வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப குவாலிட்டியாக குறைஞ்ச விலையில் நாங்கள் இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ விவசாயிகள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கோடையில் 1-2 மழை பெய்தவுடன் விவசாயிகள் கோடை உழவு பணியை துவக்கிவிட வேண்டும். கோடை உழவு செய்வதால் பல்வேறு பலன்கள் கிடைக்கின்றன. குளிர் குறைஞ்சி போச்சுங்களே, இப்போ தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகி போச்சே. நைட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் 17 டிகிரி செல்சியஸ், இந்த டைம்லலாம் 15-14 டிகிரி தான் இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸ் குளிரெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. இனிமேட்டு நம்மளுக்கு வந்து கோடை தான், கோடை அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடை மழை இருக்கும், அப்புறம் உங்களுக்கு தென்மேற்கு பருவ காலம் வந்துடும், குளிர் போயிடுச்சு. இனி ரொம்ப குளிர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த டிசம்பருக்கு வர டிசம்பருக்கு தான் போகணும். கோவை வேளாண் பல்கலையின் கணிப்பு விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது கோவை மக்களுக்கு கிடைத்த இனிப்பு.